بسم الله الرحمن الرحيم. அதாவது மௌலைமார்களிடம் மார்க்க விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்டால் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்பது தடுக்கப்பட்டது என்று விலகிக் கொள்கிறார்கள். அப்படியென்றால் நாங்கள் மார்க்கத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்று அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கேள்வி கேட்டுகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மௌலைமார்களினால் சொல்லப்படக்கூடிய அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததால் தப்பித்துக் கொள்வதற்காக கூறக்கூடிய ஒரு காரணம். இதற்கு ஒரு ஆதாரத்தையும் பொதுவாக முன்வைப்பார்கள். என்னவென்றால், அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு விடயத்தை சொல்லுகின்றான். அம் துரீதூன அந்த அலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டதை போன்று நீங்கள் உங்களுடைய தூதரிடத்திலும் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி எழுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய சஹாபாக்கள் குதர்க்கமான கேள்வியை கேட்டார்கள். அவர்களிடம் தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற போது, அல்லாவை நம்புங்கள் என்ற போது ஒவ்வொன்றுக்கும் வகை வகையான கேள்விகள். அல்லாவை நேரால் கண்டால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், கண்ணால் நாங்கள் காண வேண்டும், வெளிப்படையாக அல்லாவை காண வேண்டும், அப்படி அப்போதுதான் விசுவாசிப்போம் என்றார்கள். அவர்கள் செய்த ஒரு குற்றத்திற்காக மாடொன்றை அறுக்குமாறு சொல்லப்பட்டது, குர்ஆனில் வருகிறது. அந்த மாட்டுடைய கலரன் என்று கேட்டார்கள். நீங்கள் சூரத்துல் பக்ராவிலே அதனுடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தால் அந்த மாட்டோடு சம்பந்தப்பட மூணு வகையான திருக்கோளிகளை திரும்ப திரும்ப கேட்டார்கள். மாடு அறுக்க சொன்னால் அறுத்து விட்டு போவது. அப்ப இந்த மாதிரியான நம்முடைய பாசிசனா அறப்படைச்ச கேள்வி, இவ்வாறு கேள்வி கேட்பது தடுக்கப்பட்டது. இதை ஆதாரம் காட்டி என்ன சொல்கிறார் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் கேள்வி கேட்டதை போன்று நீங்களும் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதனால் உலமாக்கள் சொன்னால் எதை நாம் கேட்கக்கூடாது, சொன்னால் கண்ணை பொதுவி பேத்திடணும் என்கிறார்கள். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸை ஆதாரம் காட்டுவார்கள். என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடயங்களை தடுத்திருக்கிறார்கள் என்று நான் நேற்று ஒரு ஹதீஸை சொன்னேன். அதிலே ஒன்று கஸ்ரத்து சுஆல், சுஆலை அதிகப்படுத்துவது. அதென்ன சுஆல் என்றால் கேள்வி கேட்பதை அதிகப்படுத்துவது என்று சில மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. சுவால் என்றால் யாசகம் கேட்பது. யாசகம் கேட்பதை அதிகப்படுத்துவதை தடை செய்திருக்கிறார்கள். இன்னொரு மக்கள்கிட்ட கேட்டுக்கிருக்கிறது. அதனால் தான் இமாம் புகாரி முஸ்லீம் போன்றவர்கள் இந்த ஹதீஸை யாசகத்துடைய பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். சால சுவால் கேட்டான், கேட்டல். கேள்வி கேட்பதற்கும் அந்த வார்த்தை பாவிப்பது, யாசகம் கேட்பதற்கும் அந்த வார்த்தை பாவிப்பது. எனவே யாசகம் கேட்பதற்கு பிரயோகிக்கப்படக்கூடிய அந்த ஹதீஸை மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்பதை தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சில பிழையான விளக்கம் கொடுத்து விடுகிறார்கள். விளக்கம் கொடுத்து எனவே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நீங்கள் சூரத்து நஹல் 43வது வசனம், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். கேள்வி கேட்குமாறு, தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்குமாறு அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனிலே சூரத்து நஹலிலே 43வது வசனத்தில் சொல்கிறான். மூசா நபியினுடைய சம்பவம் 108வது வசனம் பக்ராவிலே வருகிறது. எனவே தெரிந்தவர்கள் அறிந்தவரிடம் கேள்வி கேட்பது அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட ஒரு விடயம், ஒரு விஷயம். இன்னொன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, முஸ்னத் அஹ்மதிலே வருகின்றது இந்த ஹதீஸ், அபூ தாவூதிலே வருகின்றது. என்னவென்றால்,
எந்த ஒருவரிடம் மார்க்க அறிவை பற்றி கேள்வி கேட்கப்பட்டு அவருக்கு தெரிஞ்சும் அவர் அதை மறைத்து விட்டால் மறுமை நாளையில் நெருப்பினால் அவருக்கு கடிவாளம் விடப்படும். அவர் சொல்லாமல் மறைத்தார் என்பதற்காக அவருடைய வாயிலே கடிவாளம் விடப்படும். குதிரைகளுக்கு கடிவாளம் போடுவார்கள். இது மாதிரி தெரிந்தும் மக்களுக்கு சொல்லாதால் ஏன் சொல்ல மாட்டார்கள்? சொன்னால் மாட்டிக்கொள்வார்கள். சொன்னால் ஒன்று பிழையாக சொல்லணும். நான் உண்மைக்கு மாற்றமாக நடக்கிற ஒருவராக இருந்தால் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உண்மைக்கு புறம்பாக சொல்லணும். அல்லது அவர் என்ன செய்வார்? தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை என்னை விட்டு விடுங்கள், வேற ஆளிடம் போய் கேளுங்கள் என்று ஒதுங்கிக் கொள்வார். என்றால் அவர் உண்மையை சொன்னால் அவர் மாட்டிக்குவார். எனவே இவ்வாறு ஒரு மார்க்க விடயம் தெரிந்து ஒருவரிடம் கேட்கப்படுகின்ற போது அவர் அதை தெரிந்து மறைத்திருந்தால் அவர் குற்றவாளி, மறுமை நாளில் தண்டனைக்குரியவர். அப்ப எந்த அளவுக்கு கேள்வி கேட்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான், தெரிந்தவரை சொல்லிக் கொடுக்குமாறும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இவ்வாறு இருக்கின்ற போது கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்வது அது பிழையாகும். இதேவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் சஹாபாக்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கேள்வி அமைந்த விதம் ஒன்றிருக்கிறது. அதாவது ஒரு அடிப்படையில் கேள்வி கேட்கலாம், இன்னொரு அடிப்படையில் கேள்வி கேட்கக்கூடாது. எந்த அடிப்படையில் கேள்வி கேட்கலாம்? தெரியாத ஒரு விடயத்தை ஒன்றை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது, அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி வழிகாட்டியிருக்கான் என்று தெரியாதென்றால் இதிலே நபி வழி என்ன, இதிலே அல்லாஹ்வினுடைய கட்டளை முறை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கலாம். உதாரணமாக தொழுவது எப்படி தெரியாது, அப்ப எப்படி தொழுவதென்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தருகிறார்கள் என்றதை கேட்டு தெரிந்து கொள்வது கடமை. இதேவேளை அல்லாஹ்வும் ரசூலும் இப்படித்தான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அதிலே ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை ஒன்று வந்துவிட்டால், செய்வதற்கென்ற ஒரு வழிகாட்டல் வந்துவிட்டால் எவ்வாறான கேள்வி கேட்கக்கூடாதாம்? செய்யாமல் இருப்பதற்காக நாம் ஏன் செய்யணும் என்று அந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் செய்யணும், ஏன் செய்யணும் என்றால் அதுக்கு பதில் இருக்கிறது, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னான், அதுக்காக செய்யணும். இந்த கேள்வி இபிலீஸின் புறத்திலிருந்து வருவது. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சங்கைப்படுத்தும் முகமாக சுஜூத் செய்யுமாறு இபிலீஸ் உட்பட மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்ப என்ன நடந்தது? இபிலீஸ் சுஜூத் செய்யவில்லை. செய்யாமல் இருந்ததற்கு அல்லாஹு தஆலா கேட்கிறான், நான் உனக்கு ஏவிய போது நீ ஏன் சுஜூத் செய்யவில்லை? அதற்கு இபிலீஸ் என்ன சொன்ன, நான் எப்படி சுஜூத் செய்வது, என்னை மண் நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய், எனவே நான் எப்படி சுஜூத் செய்வது என்று அவருக்குள்ளே அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். இறைவனுடைய ஒரு கட்டளை வருகின்ற போது ஏன் என்ற கேள்வி எழுப்பி அதனால் நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து விலகுவதற்கான அந்த கேள்விகள் அது தடுக்கப்பட்டது, அது பிழையானது. அவ்வாறான கேள்விகள் தான் அம்துரீத் அல்லாஹு தஆலாவால் தடுக்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹு தஆலா மூசா நபியுடைய சம்பவத்திலே சொல்லுகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கப்பட்டதை போல நீங்களும் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிறான். எனவே அப்படியான கேள்வி கேட்கக்கூடாது. தாடி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்னா தாடி வச்சுட்டு போறாங்க, அது ஏன் வைக்கணும்? சுன்னத்தா பரலா என்று ஒரு விளக்கத்துக்காக கேட்கிறது, அதில் தப்புறத்துக்காக, அது சுண்ணத்து தானே என்று. அதில் சயின்டிஃபிக்கலாக பந்தய ரஜி ஆறாமாக்கப்பட்டுள்ளது. ஏன் ஆறாமாக்கப்பட்டது? அல்லாஹ் விரும்பினால் ஆறாமாக்கினான். விஞ்ஞான விளக்கம் கேட்கிறாள், அந்த விஞ்ஞான விளக்கம் சரியாக இருக்கும் அல்லது பிழையாக இருக்கும்? விஞ்ஞான விளக்கங்களை காட்டி இஸ்லாத்தை தள்ளி போடக்கூடாது. இஸ்லாமிய விடயங்களை தீர்மானிப்பது சயின்ஸ் அல்ல. எனவே அல்லாஹ்வினுடைய கட்டளையிலிருந்து தூரமாவதற்கான கேள்விகளை கேட்பது கூடாது. மற்றபடிக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக தாராளமாக கேட்கலாம்.